கிட்ஸ் ஜாய் ஆர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் போடுற வீடியோவை உடனே பார்க்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓம் சாய்ராம். ரஹதா என்ற ஊரை வந்து அடைந்த ஜாவரளி என்ற ஒரு பக்கிரி, நான் மெத்தப்படித்தவன், குரானை முழுமையாக ஒப்பிப்பவன், நாவன்மை படைத்தவன் என்று அவன் தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டான். அவ்வூர் மக்களும் அவனை நம்பி அவரிடம் வந்து மரியாதை செய்யத் தொடங்கினர். பின்னர் உண்மை தெரியவே ரஹதாவை விட்டு ஜாவரளி புறப்பட வேண்டியதாயிற்று. அங்கிருந்து நேரே சீரடி வந்த ஜாவரளி பாபாவின் மசூதியிலேயே தங்கினார். தன்னுடைய இனிமையான பேச்சால் சீரடி மக்களை கவர்ந்தார். ஏன் பாபாவையே தன் சீடன் என்று கூறினார். ஆனால் பாபாவும் அதை மறுக்காமல் ஜாவர் அலியை குருவாக ஏற்றுக்கொண்டு பாபா சீடராக இருந்து அவருக்கு எல்லா சேவைகளையும் செய்து வந்தார். பின்னர் குரு சீடர் இருவரும் ரஹதா சென்று வசிக்க முடிவு செய்து அங்கேயே போய் தங்கிவிட்டனர். சீரடியில் இருந்த பாபாவின் பக்தர்கள் பாபா அவர்களை விட்டுவிட்டு ரஹதாவில் தங்கி இருப்பதை விரும்பவில்லை. எனவே அவர்கள் எல்லோரும் ஒரு கூட்டமாக சென்று பாபாவை சந்தித்து விவரம் கூறினர். தன் குரு ஒரு கோபக்காரர் என்றும், எனவே அவரை பிரிந்து வர என்னால் முடியாது என்றும் பாபா கூறிவிட்டார். பின்னர் தேவதாஸ் முன்னிலையில் நடந்த விவாதத்தில் தோற்றுப்போன ஜாவரளி பிஜாப்பூர் ஓடிவிட்டார். அதன் பின்னர் பாபா சீருடியிலேயே தங்கியிருந்தார். அச்சமயத்தில் மறுபடியும் சீருடி வந்த ஜாவரளி பாபாவின் உயர்வையும் ஞானத்தையும் தங்கமான குணத்தையும் உணர்ந்து, நான்தான் பாபாவிற்கே குரு என்று சொல்லி கொண்டிருந்த ஜாவரளி தானே பாபாவின் சீடராக மாறிவிட்டார். இதுவும் பாபாவின் லீலை அல்லவா? அற்புதம் அல்லவா? ஓம் சாய்ராம். நன்றி. ஓம் சாய்ராம்.